பேசும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு மாமைட் மோருக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்து இதுக்கு தேவையான சிறிதளவு உப்பு சேர்த்து இதோட பட்டரையும் சேர்த்து நான் முதல்ல மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா இந்த பட்டரை இந்த மாவோடு நல்லா சேர்த்து இந்த மாதிரி முதல்ல நான் எடுத்து குழச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா குழச்ச பிறகு இதுக்கு இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த தண்ணியை நான் இதில் விடுறேன். இப்போ குளிர்ந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் இதை ஒரு ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி ஒரு உருண்டையாக நாங்கள் எடுக்கணும். அதால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நாங்கள் விட்டு முதல்ல குழைச்சி நல்லா எடுக்கணும். இந்த மாதிரி குழைச்செடுத்து இதை நல்லா நாங்கள் ஒரு குறைஞ்சது 10 நிமிஷம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆக்கணும். உருட்டி உருட்டி நல்லா நாங்கள் இதை இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிணியணும். நாங்கள் அவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அது அவ்வளோத்துக்கு இந்த மா நல்லா சாஃப்டாக வரும். அதால் குறைஞ்சது 10 நிமிஷம் நாங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த மாவை குழைச்சி எடுக்கணும். இப்போ நல்லா மா பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ நல்லா சாஃப்டாக மா வந்துட்டுது. இதை இப்போ நாங்கள் ஒரு பொளித்தினால் ஏதாவதாலையும் நாங்கள் மூடி இந்த மாதிரி ஒரு மணத்தையால் நாங்கள் இதை மூடி வச்சிடணும். இப்போ ஒரு மணத்தையாலும் கழித்து நாங்கள் இதை எடுத்து இப்போ உருட்டலாம். இப்போ இப்படி பார்த்தா தெரியும் இந்த மாவுளத்துக்கு சாஃப்டாக வந்திருக்குதுண்டு. இது நல்ல பதத்துக்கு இப்போ வந்திருக்குது. இதை இப்போ நாங்கள் ரோல் பண்ணலாம். இந்த மா நல்லா சாஃப்டாக வந்ததுன்னு சொன்னால் இது ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணக்குள்ளே இந்த மா வந்து ஒட்டுப்படாது. நாங்கள் கீழே மா எதுவுமே போட்டு உருட்டாமலே இதை ஈஸியாக நாங்கள் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மெல்லிசாக நாங்கள் இதை முதல்ல உருட்டி எடுக்கணும். அவ்வளோத்துக்கு மெல்லிசாக நாங்கள் உருட்டுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா இதை இப்போ நான் ஒரு நியூ ஸ்கேர் மாதிரியே நான் இதை இப்போ வெட்டி எடுக்கிறேன். இந்த சைட் கழிவுகளெல்லாம் கழித்து ஒரே நீருக்கு நான் இதை இப்போ வெட்டி எடுத்து ஒரு சைட்டுக்கு நான் இப்போ மாமைட் பூச போகிறேன். இதில் 1/10 பங்குக்கு நான் இப்போ இந்த மாதிரி மாமைட்டை நான் பூசுகிறேன். நான் அதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே மாமைட்டை நான் பூசுகிறேன். தேவைப்பட்டால் இதுக்கு மாமைட்டை குறைச்சி கூட நாங்கள் பூசி செய்யலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கூடுதலாக இன்றைக்கு நான் இதை பூசுகிறேன். இந்த மாதிரி 1/10 பங்குக்கு இந்த மாதிரி பூசி இதுக்கு இப்போ நான் மிளகுத்தூள் தூவுகிறேன். இதுக்கும் விருப்பம்னா நாங்கள் இதை போடலாம், இல்லாண்டி இதை தவித்து கூட நாங்கள் இதை செய்யலாம். இப்போ மிளகுத்தூள் தூவிட்டு இப்போ மற்ற சைட்டை இந்த மாதிரி இதுக்கு மேலால் கொண்டு இப்படி வச்சு இதையும் நாங்கள் ஒருக்கா லைட்டாக நாங்கள் மெதுவாக ரோல் பண்ணணும். அந்த 2 சைட்டு மாமைட் வந்து படுறதுக்கு
அதுக்காகத்தான் நாங்கள் முதலே அதை நல்லா மெல்லிசாக நாங்கள் ரோல் பண்ணணும். அப்போ தான் பொரிக்கிறதுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நீள நீளமாக மெல்லிசாக நாங்கள் இதை வெட்டி எடுக்கணும். இந்த மாதிரி கத்தியால் நீள நீளமாக முதல்ல நாங்கள் வெட்டி இப்போ இதை நீள நீளமாக இப்போ வெட்டியாச்சு. இதையும் இடையால் திரும்ப குறுக்க நாங்கள் இதை வெட்டி இப்படி விடுவோம். இப்போ இதையும் வெட்டியாச்சு. இப்போ ஒரு ஒரு துண்டாக எடுத்து இந்த மாதிரி ஒரு சுற்றி இப்படி மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் பிடிச்சு ரெண்டு பக்கமும் எதிர எதிர நாங்கள் வந்து முறுக்கி விடணும். இந்த மாதிரி முறுக்கி விட்டு இதை செப்பரேட்டாக நாங்கள் எடுத்து வைப்போம். இதை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ முறுக்கி இந்த மாதிரி எடுத்து இதை முறுக்கி இப்போ நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்து இதுக்குள்ளே தேவையான எண்ணெய் சேர்த்து நாங்கள் இப்போ இதை ஹீட் பண்ணணும். இதை ஹீட் பண்ணின பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கணும். அளவான நெருப்புலேயே நாங்கள் இதை விட்டு பொறிச்சு எடுக்கணும். மற்ற சைட்டும் திருப்பி நாங்க இதை பொரிய விடுவோம். இப்ப இது சரியான பதத்துக்கு பொரிஞ்சிட்டது. இப்ப நாங்க இதை எடுத்து பேப்பருக்கு மேல வச்சுட்டு நாங்க டேஸ்ட் பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான முறை, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான் இந்த மாமேட் முறுக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் ஸ்டார் டியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.